सच्चिदानन्दरूपाय तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि मो समये मनुनोपलब्धः क्षोणीमयो निखिल जीवन ऊरु भये सलिले मुखान्मे आदा त्र आदि वेदमा क्षीरोदौ अमरदानव यूथ विदधार उन्मथ्नता निद्राक्षणो अद्रि कच्चपवपु विदधारगोत्राक्षण अद्रिपरीवर्ताणकंडू त्रिविष्टप ऊरुभय हा स नृसिंहरूपं कृत्वा भ्रमत् भ्रूकुटिदंष्ट्रकरालवक्त्रं दैत्येन्द्रमाशु गदया अभिपतन्तम् आरात् ऊरौ विददार नखैः स्फुरन्त मत्स्यावतारं कूर्मावतारम् अदुकप्रं नृसिंहावतारं वराहावतारत्वं मोदल्लसुल्लिटर् இந்த ஒரு ஐம்பது ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல வந்து எல்லா அவதாரங்களினுடைய ஒரு சுருக்கத்தை சொல்லிட்டு வர்றார் பிரம்மா அதுல வந்து அவதாரம் எப்படி இந்த பூமியினுடைய ஒரு ஒரு மயமாக இருந்து கொண்டு பூமியை காப்பாற்றும் மயமாக பூமிக்கு ஆசிரியமாக இருந்து கொண்டு அந்த அவதாரம் இந்த ஒரு பயங்கரமான பிரளய ஜலத்துல ஆஹ் வேதங்களையும் காப்பாற்றி ஜனங்களையும் காப்பாற்றி அந்த அடுத்த சிருஷ்டி ஆரம்பத்துக்கு பிரம்மாண்ட பிரம்மாவிடத்துல ஒப்படைச்சார் மத்தியாவதாரமாக இருந்துண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா செல்வங்களும் இழந்த அந்த இந்திரனுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பகவான் கச்சப ரூபம் எடுக்க கூர்மாவதாரத்தை எழுத்துண்டு ஆஹ் எங்க அந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வலு இழந்து அவ வந்து அசைக்க முடியாத கடைய முடியாத இருக்கும் பொழுது இவர் தானே கீழே போய் அதுக்கப்புறம் மேல ஒரு கையை வேற குடுத்துட்டு அவர் வந்து அசச்சாராம் அப்படி அவர் வந்து கடைஞ்சார் பகவான் அந்த மலை அவருக்கு வந்து முதுகுல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை இருந்தது அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதுக்கப்புறம் திரிவிஷ்டப்ப உரு பயஹா மூணு உலகத்தினுடைய ஒரு பயமாக இருக்கும் அந்த இரண்ய கஷிப்பூவை கொல்லுவதற்காக ஒரு ரூபம் எடுத்துண்டார் இல்ல மூணு லோகத்திலையும் வந்து எல்லா இந்த அசுரர்களுக்கெல்லாம் வந்து பயத்த பயம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்ததுதான் இந்த நிருசிம்ம ரூபம் பயத்துக்கு பயமாவும் இருந்தது அதே சமயத்துல பிரகலாதன் வந்து அந்த நிருசிம்ம ரூபத்தை பாக்குறச்சு அத்தனை ஒரு ஒரு எப்படிதான் அவனுக்கு பக்தி வந்ததோ அதாவது அவளுக்கு வந்து நிருசிம்மனை பார்த்த உடனே ஒரு பயம் மனசுல வரா மாதிரி இருக்கு ஆனா அந்த பிரகலாதனுக்கு அதுதான் பக்தனுடைய ஒரு விசேஷம் பக்தன் வந்து எப்படி பகவான பாக்குறானோ அவனுக்கு அந்த இடத்துல வந்து காளியா இருக்கட்டும் துர்கையா இருக்கட்டும் பிரிசிம்மமா இருக்கட்டும் என்னமா இருந்தா என்ன அது வந்து வந்து ஒரு ஒரு அஹ் அனுசரணையாக அனுகூலமான ஒரு ரூபமாக தான் இருக்கும் ரொம்ப காமா இருக்கும் அது பக்தனோட ஒரு கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு அந்த பர்ஸ்பெக்டிவ பொறுத்து இருக்கு அதனால துர்கையை பத்தி சொல்லும் பொழுது துர்கே ஸ்மிருதா ஹரசி பீத்தின் அசேஷ தந்தோகோம்பர் பயத்தை போக்குறவாவ பயத்தை கொடுக்கிறவா இல்ல துர்க அப்படின்வாரு அந்த மாதிரி நீங்க நிருசிம்மன் வந்து உங்களுக்கு பயஹா பயத்தை போக்கக்கூடியவன் அந்த நிருசிம்ம ரூபம் அஹ் அவன அந்த இரண்டிய கஷிப்பூ வந்து அப்படியே கதையை தூக்கிட்டு அடிக்கிறதுக்குன்னு வரான் அப்படியும் வந்து பகவான் வந்திருக்காரே நம்ம நம்ம எண்ட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி போங்கிறது இல்ல அதுதான் அந்த கிரணகசிபூனுடைய ஒரு அவதாரம் அது அந்த ஜென்மாவனுடைய ஒரு பர்பஸே அதுதானே எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான ஹேட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அஹ் பகவான வந்து ஒரு நிந்தித்து தூஷித்து மோட்சத்தை அதுக்கப்புறம் அடையா அது அவ கேட்டுண்ட வரம் அப்படி ஜெய விஜயால் கேட்டுண்ட வரம் அவனை தன்னுடைய தொடையில போட்டுண்டு நகத்தால அவர் வந்து கொன்னார் அடுத்தது வந்து கஜேந்திர மோக்ஷத்துல ஹரிங்கிற ஒரு ஒரு அவதாரம் ஹரிங்கிற சம்யாவை வச்சுட்டு வந்தாருங்கிற இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுக்கு வந்து அவதாரிக்க கொடுக்கிறார் அஹ் ஸ்ரீதர சுவாமி அவர் வந்து ஹரி வந்தார்னு சொல்லல ஹரிங்கிற ஒரு சம்ஜையை எடுத்துண்டு ஹரி சம்யக்க அவதாரம்ங்கிறார் அப்போ புருஷன் தான் அந்த இடத்துல உங்களுக்கு பரமாத்மஸ்வரூபம் தான் ஆனா அந்த பரமாத்மஸ்வரூபம் அந்த ஒரு காலத்துல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யாரு இருப்பாரோ அந்த மாதிரி வந்து நின்னார் அதனால ஹரிங்கிற ஒரு பெயரை கொண்டு வந்தாரே தவிர இந்த இடத்துல வந்து அஹ் அதனால எத்தனையோ பேரை கூப்பிட்டா சிவன் வரல பிரம்மா வரல இந்திரன் வரல இப்படின்னு வந்து சொல்லுவா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அந்த இடத்துல ஆதி மூலமே நான் சொல்லும் பொழுது நீங்க வந்து ப்ரீவியஸ் பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு வந்து கண்ட்ரிய காப்பாத்து வர எக்ஸ் மாட்டார் இல்லையோ அதனால சிருஷ்டி காலத்துல வந்து உங்களுக்கு இருந்தவர் பிரம்மா காலத்துல வந்து உங்களுக்கு வந்து சிவன் இருக்கக்கூடிய காலம் ரக்ஷண பண்ணணும்னா அது வந்து விஷ்ணு தான் வந்து இறங்கணும் அதுக்காக வந்த ஒரு அவதாரம் அது உம் அதனால ஹரிங்கிற பெயரை கொண்டு எடுத்த அவதாரம் அந்த கஜேந்திர மோக்ஷத்தோட இருக்கக்கூடிய அவதாரம் அந்த சரசி उरुले पदे गृह यूथपति हम अंबुजहस्ता आर्ता आह इद आदिपुरष अखिलोकनाथ तीर्थश्रव श्रवण मंगलनाम धेय கீழே இருக்கிறது பூரா வந்து கஜேந்திரன் என்ன சொல்லி கத்தித்து அதாவது ஆர்த்தகா அந்த யானை வந்து எப்படின்னா உம் முந்தின ஜென்மத்துல வந்து அஹ் இதுல நாராயணயத்துல வந்து சுருக்கமா இருக்கும் அஹ் இதுல இருபத்தி அஞ்சாவது தசகமோ அனுவோம் ஆஹ் இருபத்தி ஒன்பதோ அனுவோம் இந்திரத்தியும்னா பாண்டகண்ட் பாண்டிய கண்டாதிராஜகா துவ்பக்தாத்மா சந்தனாத்ரவ் கதாச்சித் தொச்சேவாயாம் ஆளுலோகே ஆளுகே நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்யம் காமான் அதாவது அகஸ்தியர் வரர் அகஸ்தியருக்கு வந்து அதித்தி சத்காரம் பண்ணணும்ங்கிறத மறந்து போயிடுறார் அதாவது அவர் வந்து ஒரு அரசன் இந்திரத்தியும் பாண்டிய பாண்டிதேசத்து அரசன் அவருக்கு வந்து அகஸ்தியர் வந்தாருங்கிறத கூட அவர் பார்க்கல பார்க்காத அவர் மாட்டுக்கு தபஸ்ல பக்தனாக இருந்துட்டு விஷ்ணுவுக்கு பக்தனாக இருந்துட்டு அவர் தபஸ்ல மூழ்கி இருக்கார் அகஸ்தியர் வர்றத பார்க்கல பாக்காதத்தினால அகஸ்தியர் சாபம் கொடுத்துடுறார் நீ வந்து யானையா போ அப்படின்னு சொல்லி அதனால யானையா பொறக்குறார் இங்க அந்த சரசி யூதபதி இந்த யூதபதியாக ஆனா அதே சமயத்துல பகவான நினைச்சுண்டே பிறக்கிறார் அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தோட அந்த பக்திங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் விலகாத விஷ்ணுவனிடத்துல பக்தியுடன் கூட அவர் இருந்துட்டே இருக்காரு அதனாலதான் அந்த யானையா பிறந்தும் தினமும் வந்து ஒரு தாமர பூவை கொண்டு போய் அவர் பூஜை பண்றார் விஷ்ணுவுக்கு அதனால அந்த அது வந்து அந்த பக்திங்கிறது இருந்துட்டே இருக்கு அதனாலதான் சம்ஸ்காரத்தை நல்ல சஸ்காரத்தை நம்ம வளர்த்திக்கணுங்கிறது அடுத்த ஜென்மாலையும் நமக்கு தொடரும் அது தானா வந்து அது சேரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம்ஸ்காரத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கு அதே சமயத்துல ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன் ஹூஹூ ஹூ தேவலஸ்யா ஷாபாத் தேவலகானு ஒருத்தருடைய சாபத்தினால தேவலமா ரிஷியனுடைய சாபத்தினால அவரும் வந்து அங்க அதுதான் அந்த ஹூஹூங்கிற கந்தர்வந்தா உங்களுக்கு முதலையா பிறக்கிறது அந்த முதலையா பிறக்கிறது அதனால முதலையா வந்து அந்த யானைய பிடிச்சு அதுக்கப்புறம் பகவான் வந்து சக்கரத்தை போட்டு ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு வந்து இது கொடுத்துறாரு சோ அந்த சரசி விடுவிக்கிறார் சாபத்திலேருந்து விடுவிக்கிறார் அந்த சரசி சரசுங்கிறது குளம் குளத்துக்குள்ள உரு பலேன கிராகேண உரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பலம் பெருத்த பலத்தை கொண்ட ஒரு கிராகேண முதலையினால் காலில் பிடிக்கப்பட்டவனாகவும் ஆஹ் அம்புஜ ஹஸ்தகா கையில தாமரைப்பூவை வைத்து கொண்டு ஆர்த்தன்னு அப்படியே ஒரு துக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டு ஆர்த்தகா கரெக்டா இங்க வந்து பதத்தை போட்டிருக்காரு எப்படின்னா கீதையில இருக்கிற வார்த்தையே இங்க அப்படியே யூஸ் பண்ணிருக்காரு அர்த்தோ ஜிக்னாசூர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபர் அந்த இடத்துல யார் யாரு என்ன எல்லாருமே என்ன வந்து அடையறா எப்படின்னா அர்த்தனா இருக்கட்டும் ஜிக்னாசுவா இருக்கட்டும் இல்ல அர்த்தார்த்தி வேணுங்கிறத அதாவது எக்ஸ்சேஞ்ச் எனக்கு நான் வந்து நம்ம பார்டர் சிஸ்டம் தானே பண்றோம் நான் இன்னைக்கு நமஸ்காரம் என் போக்குங்கிறதானே கேட்கிறோம் இல்ல எனக்கு இந்த ஒரு நன்மையை பண்ணுங்கிற மாதிரிதானே கேட்கிறோம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிய தனியா பிரிச்சு விடுற ஆர்த்தகாங்கிறவா எப்படின்னா பகவானே என்னை காப்பாத்துன்னு கேக்குறவன் தான் ஆர்த்தன் கஷ்டத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் என்ன நீ வந்து எப்படி காப்பாத்த முடியுமோ பாத்து காப்பாத்து அப்படின்னு பகவான்கிட்ட விடுறது அது ஆர்த்தகா அந்த இடத்துல வந்து மதுசூதன சரஸ்வதி வியாக்கியானத்துல போடுறச்சே கீதையில அஹ் ரெண்டு எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அதுல ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் ஒண்ணு வந்து கஜேந்திரன் ஆர்த்தகா கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே பகவான கூப்பிடுறாரு ஆதி மூலமேன்னு அப்ப கூப்பிடுறச்சே கஷ்ட ரெண்டாவது யாருன்னா திரௌபதி திரௌபதி அந்த சபையில அவளுக்கு அவமானம் ஏற்படும் பொழுது அவ கூப்பிடுறா அங்க கிருஷ்ணன் வந்து காப்பாத்துற அவ ரெண்டு பேரையும் ஆர்த்திங்க ஆர்த்தி அர்த்தகா அதுக்கப்புறம் ஜிக்னாசுங்கிறது விரும்ப அஹ் ஞாபகம் இச்சா ஜிக்னாசா அதுக்கு ஜனக்கர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அர்த்தார்த்தின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அஹ் விபீஷணன் சுக்ரீவன் ரெண்டு பேரும் வந்து சரணாகதி அடைஞ்சது எதுக்குன்னா ராஜ்யமானோங்கிறதுக்காக அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஆதாயம் ஏற்படும் இந்த இடத்துல நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா அப்படிங்கிறதுக்காக வந்தவர்கள் ஞானீச்ச வரதர்ஷவாங்கிற இடத்துல ஞானியில வந்து பிரிக்கும் பொழுது பலது சொல்றார் ஆனா அதுல பராகாஷ்டையா சுகர் உண்டு டெபினிட்டா அதுல வந்து பராகாஷ்டையா நாரதரே வந்து போற்றக்கூடிய பக்தி எடுத்துட்டோம்னா அந்த ஞானின்னு சொல்ற சே கோபிகைகளை சொல்ற அதனால உங்களுக்கு வந்து ஏன்னா அதுல நிஷ்காம பக்தி வந்துடுறது அதனால கோபிகைகளும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு இவாளா எடுத்துக்கணும் இங்க ஆர்த்தகான ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கிறதே அந்த கீதைய நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு நாலு விதமான பக்தர்கள்னு சொல்லி பிரிக்கும் பொழுது அதுல முதல்ல ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தின்னு முதல்ல ஆர்த்தகா அதுல கஜேந்திரன் அம்புஜ ஹஸ்தகா கையில தாமரை வைத்துக்கொண்டு ஆர்த்தஹாசன்னு அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவனாக அந்த யூதபதி ஆக ஆகன்னு அந்த நாராயணத்துல பூர்வ அபியஸ்தம் நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம் அங்க சாதாரண இது இல்ல அதனாலதான் அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடியது ரொம்ப சிக்னிபிகண்ட் வேர்ட்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல வந்து முன்னாடி அபியாசம் செய்யப்பட்டது முன்தின ஜென்மாவில அவர் வந்து நிர்குணமான ஒரு பரபிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணின காரணத்தினால இங்க வந்து அந்த அந்த யானையா பிறந்த பொழுதிலும் அந்த ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது சிரேஷ்டம் ஸ்தோத்திரம் நிர்குணாத்மகம் ஸ்தோத்திரம் செய்யறது அந்த யானை அஹ் இத வந்து சில இவ் வேல்றச்சு அந்த கஜேந்திர ஸ்துதி இதுல பின்னாடி வரும் உம் பாகவதத்துல அத சொன்னா சகல ரோகமும் நிவாரணம் ஆயிடுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் தினமும் பாராயணம் பண்ணோம்னா அது ரொம்ப வசதியான ஒரு ஸ்துதி இதுல பாகவதத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்துதிக்கும் ஒவ்வொன்னு உங்களுக்கு வந்து ஒரு பலன் இருக்கதான் இருக்கு டெஃபினட்டா அது மாதிரி இங்க வந்து யூதபதி அந்த யானையினுடைய தலைவனான கஜேந்திரன் ஆக இதம் ஆக இதை கூறினார் என்ன கூறினாருங்கிறது எல்லாமே உங்களுக்கு பிரதமால இருக்கு ஆதி புருஷ முதல்ல புருஷாவதாரம் எடுத்துட்டாரு அந்த ஆதிபுருஷன் சொல்றார் வெறும் ஒரு ஒரு புருஷன் பிரகிருதி அது அப்படியே ஈஸ்வரன் சொல்லக்கூடியது அவ்வளவுதான் அங்க வந்து ஹரியா சிவனா ருத்ரனான்னு அந்த லிங்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது சின்னங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஆதி புருஷன் அந்த ஆதிபுருஷன் அகில லோகநாத எல்லா உலகத்துக்கும் நாதகா இது உம் அஹ் ஆஹ் தலைவனாக இருக்கக்கூடியவர் அகில லோகநாத அந்த இடத்துல பிரளயத்துக்கு வந்து அவர் கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஆதி புருஷங்கரிச்சு முதன்மையாக வந்த புருஷன்னுங்கிறச்சு சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மா அகில லோகநாதங்கிறச்சு அந்த இடத்துல பிரளய கர்த்தாவா இருக்கக்கூடிய ருத்ரன் தீர்த்த சிரவகா புகழ் எங்கெங்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு உத்தமமான புகழை கொண்டவர் பல அவதாரங்களை எடுத்து பல முறையில அவரை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய புகழை நம்ம வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணி சொல்லக்கூடிய அவதாரம் விஷ்ணு அந்த அதனால மூணு பேரையும் சொல் சொல்றச்சு இங்க உங்க ப பரம்பொருளைதான் சொல்றாரு இங்க வேற யாரையும் இல்ல அதனால தீர்த்த சிரவகா சிரவண மங்கள நாமதேய எந்த நாமதேயத்துல கூப்பிட்டாலும் ஒரு பெயர்ன்னு அவருக்கு சூட்டி அந்த பரம்பொருளுக்கு நம்ம ஒரு நாமதேய நாமதேய் அப்படிங்கிற ஒரு பெயரை ஏதோ ஒரு பெயரை கொடுத்தோம்னா அந்த பெயர் எப்படி இருக்குன்னா சிரவண மங்கள காதுல பட்ட மாத்திரத்துல அது மங்களத்தை கொடுக்கும் குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது சுவாமி பேர் எதுக்கு வைக்கிறோம் அந்த அந்த கடைசி நிமிஷத்துலயாவது தம் குழந்தைய கூப்பிடும் பொழுது அந்த பகவானுடைய ஒரு பெயரை சொன்னா அதுக்கு நம் காதுல விழும் பொழுது அது மங்களத்தை கொடுக்கட்டுமே அந்த கடைசி நிமிஷத்துல அப்படிங்கறதுக்காக வைக்கக்கூடியது சுவாமி பெயரை அந்த சிரவண மங்கள நாமதேயங்கிறோம் கேட்கறதுக்கு கேட்டாலேயே மங்களத்தை கொடுக்கக்கூடிய பெயரை கொண்டவரே அப்படின்னு அந்த பரம்பொருள் அப்ப எந்த ருத்ரனா இருக்கட்டும் கார்த்திகேயனா இருக்கட்டும் கணேசனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியதுதானே அதனால அங்க கூப்பிட்டது பரம்பொருள் அவ்வளவுதான் ஆதி புருஷ அகில லோகநாத தீர்த்த ஸ்ரவஹா தீர்த்தங்கிறது உங்களுக்கு தீர்த்த ரூபம் ஸ்ரவா யசகா யஸ் யசக அவருக்கு வந்து தீர்த்த ரூபம்னா அந்த புகழ்ங்கிறது அவரை பத்தி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கே அவருடைய புகழே உங்களுக்கு வந்து தீர்த்த பூதமா இருக்கு அதனாலதான் பாராயணமோ இல்ல உங்களுக்கு கதாசிரவணமோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதுதான் நம்ம ஒரு கஷேத்திராடனம் போகணுங்கிறது கிடையாது அந்த இடத்துல அந்த கதாசிரவணமோ அல்லது படிக்கிறதோ அல்லது நாமசங்கீர்த்தனமோ ஸ்தோத்திரங்களோ இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே அதுவே உங்களுக்கு தீர்த்தமா இருக்கு அதுதான் அவருடைய புகழ் ரூபம் பகவானுடைய ஒரு புகழ் அந்த புகழ் எப்படி இருக்குன்னா தீர்த்தம் அது ஒரு புண்ணியக்ஷேத்ரம் போல இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தியை கொண்டவர் அவர் சோ தீர்த்தஸ்ரவாக இந்த இடத்துல வந்து ஹே தீர்த்த ஸ்ரவஹான்னு இங்க சகாராந்தத்துக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அஹ் சம்போதனப்பிரதமா இப்படி தீர்த்த சிரவா அப்படின்னு உம் ஸ்ரவணேனைவ மங்களம் நாமதேயம் எஸ் எ சகா கேட்ட மாத்திரத்துல ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயரை கொண்டவரே அப்படின்னு அந்த யானை அட்ரஸ் பண்றது இது முதல் ஸ்லோகம் மத்திய அவதாரத்துக்கெல்லாம் கூட அத்தனை இல்லை ஏன்னா வியாசருக்கு தெரியுமா என்னமோ நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு ஏதோ அர்த்த அது ஆர்த்தனாதான் இருக்கோங்கிறதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் అంతఃసర పదే గృహీత గ్రాహేణుజస్ ఆర్ ఆహ ఇద ఆదిపురుష అఖిలలోకనాథ తీర్థశ్రవ శ్రవణమంగళ నామేయరి తమ్ అరణానం అప్రమేయ చక్రాయుధ పతకరాజుజగ అభుజ అధిూఢ சக்ரேண நக்கர வதனம் வினிபாட்டிய தஸ்மா ஹஸ்தே பிரகிரிய பகவான் கிருபையா உஜஹார துதிக்கைய புடிச்சு இழுத்தாராம் பகவான் கைய பிடிச்சு இழுப்பாருங்கிறான் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் இழுத்து வச்சோம்னா உன் நினைசாமிங்கிறார் பகவான் நான் புடிச்சு கைய பிடிச்சு இழுக்கிறேன் உன்ன இந்த இது சம்சாரத்தோட ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பாவது வரணும் இல்லையோ அப்படின்னு பகவான் ப்ராமிஸ் பண்றாரு அந்த இடத்துல அது மாதிரி இங்க வந்து ஹஸ்தே பிரகிரியங்கிறார் ஹஸ்தேன்னு அந்த யானையினுடைய கையே

ஸ்ருத்வா தத் வச்சனம் அதாவது அகிலலோக ஆதி புருஷ அஹ் ஸ்ரவண நாமதேய தீர்த்தஸ்ரவா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹரிஹி தம் அந்த யானையை அது எப்படி இருக்குன்னா அரணார்த்தினம் அரணங்கிறது சரணம் அரணங்கிறது ஒரு பெரிய சாதுவனுடைய பேர் அரணான் பேரு அஹ் அரணு ரணம் இல்லாததுன்னு அர்த்தம் ரணன இப்போ சண்டை எங்க போற சண்டையே இல்லாத ஒரு பர்சனுக்கு அரணன்னு பேரு சரணம் வந்துட்டோம்னா அங்க எங்க நம்ம வந்து அவளை குறிச்சு நம்ம சண்டை போட முடியும் சரணாகத்தின்னால அவ கம்ப்ளீட் சரண்டர் தான் அந்த இடத்துல அங்க வேற வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கே டிஸ்கஷனுக்கே அங்க வந்து பேச்சு கிடையாது அதுதான் அங்க அரணன்னு அரணன்னு சொல்லிட்டோம்னா சாதுக்களுக்கு வந்து அவ அவளுடைய ஒரு ஒரு இதுவே இண்டிகேஷனே என்னன்னா ஜாபா இதுல பாக்கணும் காதம்பரியில பாக்கணும் அத ஜாபாலி மகர்ஷியினுடைய வர்ணனையில பார்த்தோம்னா எத் சந்நிதோ வைரம் யாருடைய சந்நிதியில எந்த ஒரு ஒரு வைர குணமே இருக்காது விரோத பாவமே இருக்காதான் அப்படியே வந்து மான் குட்டி சிங்கிஸ்தனம் பிபதியும் பார் அஹ் ஒரு பெண் சிங்கத்திட்டே இருந்து பாலை குடிக்கிறது மயில் வந்து தோகையை விரிச்சு நிக்கிறதா பாம்பு அதுக்கு அடியில வந்து இருக்கான் இப்படி வந்து தன்னுடைய சண்டைய போக்கி அவைகள் அந்த முனிவர்னுடைய ஒரு சரணத்துல இருக்கும் பொழுது சண்டைங்கறதே இருக்காது அதனாலதான் அரணங்கிற அது ரணமே இல்லாத சண்டையே இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் சரணம் அதை விரும்பக்கூடிய அந்த ஒரு யானை கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி அந்த கஜேந்திரம் சோ அரணார்த்தினம் தம் கஜேந்திரம் ஹரிஹி எப்படி வந்தார் அவர் ரெண்டு அப்ஜெக்டிவ் அவருக்கு சக்கராயுதா புத்தா கையில சக்கரத்தை வச்சிருந்திருக்காரு ஏன்னா இங்க கொல்றதுக்கு உண்டான காரியம் வந்து சக்கரம் வேணும் கையில வரக்கூடிய அவதாரம் எப்படி பதக ராஜ பூஜ அதிரூடகா பதக பறவைகள் பறவைகளுடைய அரசன் கருடன் பதக ராஜகா அவனுடைய பூஜ தோள்பட்டையில அதிரூடகா ஏறிக்கொண்டவராக இங்க வந்து சரணார்த்தினம் பதக அதிரூடக இது அவருடைய ரூபம் அவதாரம் கையில ஆயுதம் என்ன காரியம் அவர் செய்த செய்தது அதாவது காரியம் செய்வதற்கு கையில உண்டான ஆயுதம் என்னன்னா சக்கராயுதா சக்கரேன நக்கரவதனம் பிணிபாட்டிய நக்கரங்கிறதும் கிராகங்கிறதும் முதலை அந்த முதலையனுடைய வதனம் தலையை முகத்தை வெட்டி சக்கரேன வினிபாட்டிய அந்த சக்கரத்தினால வினிப்பாட்டிய பிளந்து தஸ்மாத்து நக்கராது அந்த தஸ்மாத் அந்த முதலையிடம் இருந்து அல்லது நக்கரவதனாது தஸ்மாத் ஹஸ்தே பிரகிரிய ஹஸ்தே கையில அப்படின்னா இங்க வந்து சுண்டாயாம் பிரகிரிய அதனுடைய துதிக்கைய பிடிச்ச இவர் இழுக்கிறாரா கிருப்பையா பகவான் மேலே பிடிச்சு இழுத்தார் ஹரதி உத்தரதி அஹ் மேல தூக்குறார் அவர் உம் ஸ்ருத்வா ஹரிஸ்தம் அரணார்த்தினம் அப்ரமேயா அப்ரமேயாங்கிற வேர்ட விட்டுட்டேன் அதாவது ஹரி சக்கராயுதம் தருடன் மேல வந்தவர் இருக்கலாம் ஆனா அப்பிரமேயா அப்பிரமேயான சட்டுன்னு அவர் வந்து இன்னதுன்னு புரிஞ்சுட்டு நம்மளால வந்து பிரமாணம் பூர்வமாக அவரை புரிஞ்சுக்க முடியாது ஆதி புருஷான்னு சொல்லியாச்சு அங்க அகில லோகநாதனும் சொல்லியாச்சு அதனால அவருக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் இங்க போடணும் ஹரி சம்யகமா இருக்கக்கூடிய சக்ராயுதம் கருடன் மேல ஏறி வர்றது எல்லாம் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து ஒரு அந்த அத்வைத்தத்தை புகுத்தாத இருக்க முடியாது அப்புறமேயா அப்படின்னா இன்னதுன்னு நம்ம வந்து பிரமாணபூர்வமாக ந பிரமேய் பிரமாவனால அறிஞ்சுக்க முடியாது பிரமாத்தும் அசக்கியும் அசக்கிய ஹரி தம் அரணார்த்தி அப்பிரமேய சக்கிராயுத பதகராஜபுஜாதிருட சக்கரேண நக்கரவதனம் அஹ் வினிபாட்டிய வினிபாட்ட ஹஸ்தே பிரகிரிய பகவான் கிருபையா உஜகார அப்ரமேயா உம் ஸ்வயம் பிரகாஷ தான் இந்த இடத்துல ஆனா பர்டிகுலர் எந்த ஒரு ஐடியால அப்பிரமேயான்னு சொல்றோம்னா அவருடைய உருவம் இன்னதுன்னு புரிஞ்சுக்க முடியாது என்னதான் ஹரின்னு அவர் உருவம் எடுத்துண்டா கூட அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்மளால வந்து சாதாரணமான பிரமாணங்களை வச்சுட்டு புரிஞ்சுக்க முடியாது ஏதோ பிரத்யட்சம் அனுமானம் உபமானம் சாப்தம் அர்த்தாபத்தி அனுபலப்தின்பா வேதாந்திகள் இன்னும் ரெண்டு சேர்த்துப்பா நியாயத்தை பொறுத்த வரையில் நாலே நாலு பிரமாணங்கள் தான் இந்த பிரமாணத்தை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ண முடியாது அதுக்காக அப்பிரமேயம் வந்திருக்கு இட்ஸ் பியாண்ட் அவர் இன்டலெக்ட் அடுத்தது வாமனாவதாரம் ஜியாயான் குணை அவரஜா அப்படி அதிதே சுதானாம் லோகானு விச்சக்கிரமே இமான் அத அதி க்ஷ்மாம் வாமனேன ஜகிருஹே திரிபதலேன யாத்யாம் ரிதே பதி சரண் பிரபுபிஹி பதங்கள் கொஞ்சம் கஷ்டம் அதுல இந்த இடத்துல வந்து எப்படி வருதுன்னா ஜியான் இவர் வந்து அதிதிகள் அதாவது த தைத்தியர்களினுடைய ஒரு அஹ் பிள்ளைகள் இருக்கா அதிதேகே சுதானாம் மத்தியே அதிதியினுடைய பிள்ளைகளுக்கு நடுவுல இவர் அவரஜகா அப்ப கடைசியாக பிறந்தவராக இருந்த பொழுதிலும் அவர ஜ அவரேன ஜாயத்தேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து அவரஜான்னா உங்களுக்கு வந்து அஹ் கனிஷ்டகா கடைசியா பிறந்தவர் பிறந்தவர் அவர் தான் வந்து சின்னவர் அந்த இடத்துல அவரஜா அபி அவர் வந்து அப்புறமாக கடைசியாக பிறந்தவராக இருந்த பொழுதிலும் குணைஹி ஜியான் குணங்கள்னால விஷ்ணு அல்லயோ விஷ்ணு இவாள்லாம் அம்சாவதாராயிருந்தா அங்க பூர்ணாவதாரம் அந்த இடத்துல வந்து மத்ததெல்லாம் பூர்ணாவதாரம்னு நம்ம சொல்லும் பொழுது ஜென்ரலா ஆஸ் அ சஞ்ஞா நம்ம வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் தான் சொல்லுவோம் ஏன்னா முழுமையாக பிறப்புல இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து இருந்தது அவளுடைய மறைவு வரைக்கும் இருந்ததுங்கிறதுனால பூர்ணாவதாரம் வாமனாவதாரமும் வந்து உங்களுக்கு பிறப்பு இருந்தது இதெல்லாமும் அவதாரங்கள் தான் உங்களுக்கு பரசுராம அவதாரம் எல்லாமே இருக்கு பூர்ணாவதாரத்துல உண்டு பட் முக்கியமா சொல்றது நீங்க பார்த்தீங்கன்னா ராமனையும் கிருஷ்ணனையும் தான் சொல்லுவா இத சொல்ல மாட்டா அப்படி ஆனா அதித்கு பிறந்தவராக தான் இருக்கார் வாமனறிங்கி குணங்களினால மூத்தவராக இருக்கார் நல்ல ஒரு அஹ் என்ன குணங்கள் அப்படிங்கறதுக்குதான் இப்ப வந்து மத்ததெல்லாம் வரப்போறது அதி யக்ஞ் யக்ஞாதிஷ்டானமான இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிதேஹ சுதானாம் துவாதச ஆதித்யானாம் மத்தியே அதி யஜா யக்ஞ அதிஷ்டாதா விஷ்ணு அந்த துவாதச ஆதித்யர்கள் எடுத்துண்டா கூட அதுல வந்து கடைசியாதான் நம்ம விஷ்ணுங்கிறத சொல்றோம் அதனால இவர் வந்து கடைசியா இருக்கார் யஜ்னத்துக்கு அதிர்ஷ்டாதா யஜ்யத்துக்கு வந்துவா அதை எடுத்துக்கோங்க அந்த விஷ்ணு விஷ்ணுவாமத்துல இருக்கிறத அதனால யஜ்ய அதிர்ஷ்டாதாவாக இருக்கக்கூடிய அதை வந்து நிலை பெற்று தரக்கூடியவராக இருப்பவர் விஷ்ணு அந்த அதி யக்ஞா சகா அது முதல் அட்ஜெக்ட் அடுத்தது பதி ஆஹ் சரண் பதி சரண்ங்கிறச்சு தர்ம மார்க்கத்துல செல் சென்று கொண்டு இது நமக்கு வந்து இவரோட இருந்துதான் தெரியும் தர்ம மார்க்கே வர்த்தமான இருக்கு பதி சரண் வழியில இல்ல பதின்னு தர்ம மார்க்கத்துல அவர் வந்து நடந்து கொண்டு அதுக்கப்புறம் யாஜ்யாம் பிரபுபிஹி ந சால்யா அவரை வந்து அசைக்க முடியாது ஐஸ்வர்யத்தினால செல்வத்தை காண்பிச்சு அவரை வந்து அசைக்க முடியாது என்ன செல்வத்துக்கு அதிபதி அவர் லக்ஷ்மிபதி ஆஹ் இப்ப பத்திங்கிறதுனால அவருக்கு வந்து என்ன ஒரு அடி மண்ணு மோனன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவரை வந்து அசைக்க முடியாது எனக்கு வந்து ரெண்டு அடி மண்ணுதான் ஓடும்னு கேட்டவர் ஒரு பெரிய உருவத்தை எடுத்து ஒரு அடியில வந்து கீழே பூமியையும் ஒரு அடியில ஆகாசத்தையும் பண்ணவர் மூணாவது அடியை எங்க வைக்கட்டவனு கேட்டார் அதனால அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி விளையாடக்கூடாது பைசாவை வச்சுண்டு அதனால ஐஸ்வர்யாது நான் பிரம்சனி யகாங்கிறார் அவரை வந்து பிரம்சனியகான்னு தள்ள முடியாதுன்னு அர்த்தம் பணத்தை காமிச்சு பணத்தால அடிக்க முடியாது அதுதான் அங்க அதனால யாட்ச்யாம் யாட்ச்யாங்கிறச்சே கேட்கறது பிரார்த்தனா பிரார்த்தனை இல்லாமல் அவரை வேண்டுதல் இல்லாமல் ந சால்யாகா பிரபுபிகி ந சால்யாகா செல்வந்தர்களால அவரை அசைக்க முடியாது இந்த செல்வந்தன் அதாவது பலி வந்து அங்க உங்களுக்கு வந்து எக்கச்சக்க பணத்தை வச்சுட்டு அவனுக்கு வந்து தான் ரொம்ப தானம் பண்றோம்னு அவனுக்கு ஒரு மனசுல அகந்த உண்டு அதாவது அதிதானாத் பலி பத்தாக தான் ரொம்ப செல்வம் ஜாஸ்தி இருக்கு இத வந்து தானம் கொடுத்து நம்ம வந்து புகழ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அது ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் பீப்புள் அதுக்காக ரொம்ப நம்ம வந்து அப்படி இது பண்ணக்கூடாது தன்னுடைய செல்வத்து பேர்ல ஒரு அலங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் சோ இங்க வந்து இந்த யாட்ச்யாம் வினா பிரார்த்தனை பண்ணின்றதுனால அவருடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை தலையில வந்து ஒரு ஒரு நல்ல கதிய அடைய முடிஞ்சது அவரை அசைக்க முடிஞ்சது அவரு அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு அனுகிரகத்தை பெற முடிஞ்சது பலியினால சோ யாட்ச்யாம் வினா வேண்டுதல் இல்லாமல் அதாவது பிரார்த்தனை இல்லாமல் யாசிப்பதை தவிர வேறு வழியினால் பிரபுபிஹி பிரபுக்கள்னால செல்வந்தர்கள்னால ந சால்யா அசைக்க முடியாதவராக இருக்கும் பதி தர்ம மார்க்கத்துல அவர் போகிறதுனால அவரை பணத்தை காமிச்சு அசைக்க முடியாது அதுதான் கடைசி பாதத்தினுடைய அர்த்தம் யாஜ்யாம் ரிதே பிரார்த்தனாம் வினா பிரபுபிகி ந சால்யகா அரசர்களால அவரை அசைக்க முடியாது மேலும் சலேன இல்ல இன்னும் வாமனேன சால்யகா அதுக்கப்புறம் வாமனேன திரிபத சலேனாம் ஜக்ரிஹே அந்த வாமனரால் ஆஹ் திரிபத சலேன மூன்று கால் வைப்பது மூன்று அடி வைப்பது என்ற இல்ல நான் கொஞ்சம் இங்க வந்து அன்பயம் சரியா பண்ணல ஒரு நிமிஷம் வருங்கோ உம் இந்த முந்தின லைனுக்கு அது போகணும் இது இது வந்து கம்ப்ளீட்டா தனியா எடுத்துக்கணும் இது வந்து தனி லைனா எடுத்துருங்கோ இத முடிச்சிருவோம் இமானு லோகானு விசக்கரமே எது எந்த காரணத்தினால அதி யஜா பதி சரண் யாஜ்ஞாம் பிரபுபிஹி ந சால்யா சா அஹ் அதியஜா வாமனஹா இந்த லோகானு இந்த உலகங்களை இமான் லோகானு நிச்சக்கரமே தன்னுடைய கால்களினால் தேன வாமனேன சோ எது எந்த காரணத்தினால அல்லது எந்த ஒரு வாமனரானவர் அதிதேஹே சுதானாம் மத்தியே அதிதேயனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் அபி பின்னால் பிறந்தவராக இருந்த பொழுதிலும் குணேஹி ஜியாயானு குணங்களினால் மூத்தவராக இருப்பவரும் இருந்து கொண்டு அதுக்கப்புறம் அதி யஜ்னா யஜ்னத்துக்கெல்லாம் அதிஷ்டாதாவாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருந்துண்டு பதி சரண் தர்மமாக சென்று கொண்டு பிரபுக்கள்னால அசைக்க முடியாதவராக இருந்தவர் இமான் லோகானு விசக்கரமே இந்த உலகங்களை கிராந்தவான் விச்ச வந்து பாதன் கிராந்தவான் கால் அடிகளால் இந்த உலகங்களை தாண்டினாரோ அல்லது உலகங்களை அளந்தாரோ தன்னுடைய கால் வைத்தலினால் அந்த வாமனரால் ால் கால் அடி அப்படிங்கிற ஒரு சலம் வியாஜத்தினாலுமாம் இந்த பூமியை அஹ் ஜக்ருகே வாங்கிக் கொண்டார் உம் ஷுமாம் ரூபேண பலேகே ஜக்ரிஹே உம் ஈஸ்வரகா எந்த யாரு வந்து இங்க இதுன்னு நினைச்சு வந்து புரியவே இல்லையேன்னு பாத்துட்டு இருந்தேன் முன்னாடி வந்து ஈஸ்வரகாங்கிறது எடுத்துக்கணும் இல்ல ஹரிஹிங்கிறது எதாவது எடுத்துக்கணும் சோ ஹரிஹி ஈஸ்வரனானவர் திரிபதச்சலேன மூன்று காலடிங்கிற ஒரு வியாஜத்தினால வாமனேன வாமன ரூபேன வாமனன் உருவத்தை கொண்டு க்ஷ்மாம் இந்த பூமியை ஜகுருகே ஏற்றுக்கொண்டார் சரியா கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த ஸ்லோகம் அன்வயத்துக்கு ஜாயான் குணைஹி அவரஜோபி அதிதேகே சுதானாம் லோகான் விஜக்கிரமே இமான் யதாத அத அதி யஜா க்ஷ்மாம் வாமனேன ஜகிருகே திரிபத சலேன யாச்சியாம் ரிதே பதி சரன்னு பிரபுபிஹி ந சால்யா இந்த கடைசி லைனை வந்து அர்த்தாந்திர நியாசமாகவும் தனியா நம்ம எடுத்துட்டோம்னா எவன் ஒருவன் பதி சரன்னு ஒரு தர்ம மார்க்கத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கானோ அவனை வந்து நம்ம ஒரு பிரபு செல்வத்துல அகந்த கொண்டவன் வந்து அசைக்க முடியாது யாச்சின்யாம் பிரார்த்தனைய தவிர வேற வழியினால அவனை அசைக்க முடியாது அதனால நம்ம மாட்டுக்கு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அஹ் எந்த ஒரு பணமும் நம்மள வந்து கெட்ட பாதையில அழைச்சுன்னு போக முடியாது அது ஒரு அர்த்தாந்திர நியாசமா வச்சுட்டு கூட நம்ம வந்து முன்னாடிக்கு இது பண்ணிக்கலாம் தான் அங்க வந்து பதி சரதி தர்ம மார்க்கத்துல போயிட்டு இருக்கார் பலி சக்கரவர்த்தி அவன் ராஜா அரசன் செல்வத்தை காமிச்சு அவன் ஆசா அவரை நகர்த்தணும்னு பார்த்தார் அதுக்கு வந்து வேடிக்கையா என்னன்னா ஆஹ் ஒரு ஒரு பௌராணிக்கர் ஒருத்தர் சொல்லுவார் அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுங்கிறது இருக்கும் இல்லையோ இப்ப நம்ம சாதாரணமா மூணு அடின்னு கேட்டோம்னா யாரு கேக்கிறாங்கிறது பாயிண்ட் அங்க சுக்கராச்சாரியர் வந்து ஆனை மட்டும் சொல்லி பார்த்தாரு இது விஷ்ணுபா அவர் வந்து மூணடி அடி நீ அதை போய் வெறும் மூணடின்னு நினைச்சுட்டு நீ வந்து ஏமாந்து போயிடாத இது ரூண்ட உருவமா வேற வந்திருக்காரு அத வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு ஆனை மட்டும் சொல்லி பார்த்தார் இப்ப நம்மளே சாதாரணமா கேப்போம் ஒரு ரெண்டு பேருக்கு போடு சாதம் அப்படிம்போம் தட்டுல ரெண்டு கவலம் ச ரெண்டு பிடி சாப்பிட்டா போறோம் எனக்கு அப்படின்போ நிஜமாவே ரெண்டு பிடி சன்னியாசிகள் சாப்பிடுற மாதிரி மூணு கவலமா சாப்பிடறோம் நம்ம அப்படி இல்லையே ரெண்டு பருக்க போடுங்கிறோம் ஒரு கரண்டி போடும்போம் ஆனா நம்ம மேலதான் கேக்குறோம் அவளுக்கு ஏத்தா மாதிரி அவரவரோட ஒரு ஒரு எந்த ஒரு நிலைமையில இருந்து நம்ம கேக்குறோம்ங்கிறது இருக்கு ஒரு குழந்தை ரெண்டு பேருக்க கேட்டுதுன்னா மேபி நிஜமாவே ரெண்டு பேருக்க கேக்குறதோ என்னமோ இருக்கலாம் இல்ல நிறைய கேக்குறதோ சோ அந்த ஒரு பிரேம் ஆஃப் மைண்ட பாத்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் இங்க கேட்கறது மூணு அடி கேட்கறது யாருன்னா பகவான் லக்ஷ்மிபதி இருக்கிற அத்தனை செல்வத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் அவரோட மூணுங்கிறது என்ன மூணா இருக்கும் யோசிச்சு பாக்கணும் ஒரு குழந்தையினுடைய மூணுங்கிறது இத்தனோண்டு மூணா இருக்கும் அதனுடைய கையளவுதான் இத்தனோண்டுக்கு இருக்கும் நமக்கெல்லாம் பெரிய கையா இருக்கலாம் இல்ல பாக்ஸர்ஸோட கையெல்லாம் இன்னும் பெருசா இருக்குமா இருக்கும் அவாவாலுடைய மூணு கவலம் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்போ பகவானுடைய மூணு கவலம்ங்கிறது எங்க மூணு அடி கேக்குறாராம் அந்த மூணு அடி லக்ஷ்மிபதி கேட்டார்னா அத்தனை செல்வத்தையும் ஒரு அடியிலேயே வாங்கக்கூடியவர் அவர் அது மனசுல வச்சுக்கல இவன் அதனால அவன் வந்து செல்வத்தை வச்சுட்டு அசைக்கணும்னு பார்த்தா முடியல ஜாயான் குணை அவரஜோபி அதிதேகே சுதானாம் லோகான் விச்சக்கிரமே இமான் எத அதிஜா க்ஷ்மா ஜெகிரகே த்ரிபதலேன யாஜ்யாம் ருதே பதிச்சரன் பிரபுபிஹீ நிய அடுத்ததும் இதேதான் நான் அர்த்த பலேகே அப் அயம் உருக்கிரம பாத சௌச்சம் ஆபா அஹ் ஆ ஆபா ஷிஹா திருதவதோ விபுதாதிபத்தியம் யோவை பிரதிஷ்ருதம் ரிதே சிரச ஹரையே அபிமேனே வியாசருக்கு வந்து ஒரு ஒரு படி வந்து பலிய குறைச்சு சொல்லிட்டோம்னு ஆயிடுத்து குறைச்சு சொன்னா கூட அவனுக்கு நல்ல கதை அடைஞ்சான் ஏன்னா அவன் பக்தன் இஸ் இட் இஸ் ஹியூமன் சொல்றோம் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா பக்திங்கிறது அங்க வேரூன்றி இருந்ததனால அவன் வந்து பகவானுடைய கால அலம்பின அந்த ஜலத்துல தன்னுடைய தலைய வந்து அஹ் புரோக்ஷிச்சுட்டான் அதனால அவனுக்கு வந்து பக்தி தான் அந்த ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணிட்டோம் மூணு அடி கொடுக்கறேன்னு சொன்னதுனால அத வந்து அதுக்கு மாறுதலா அவன் பண்ண ஆசைப்படலை யோகை பிரதிஷ்ருதம் ரித்தே என்னது பிராமிஸ் பண்ணப்பட்டதோ எது வந்து அஹ் அங்கீகரிக்கப்பட்டதோ அதை காட்டிலும் அந்நது அதை காட்டிலும் வேறொன்றை அஹ் ந சிக்கீர்ஷது அந்த இடத்துல அச்சிகீர்ஷத் இருக்கணும் லங்க அந்த ஆர்ஷ ஆர்ஷப்பிரயோகம் ஆ போயிடுத்து அதனால ந ரிஷத் அவர் வந்து ந ஐச்சது அதை வந்து செய்யணும்னு ஆசைப்படல அதாவது பிரதிஷ்ருதாது அந்நிய கருத்தும் ந ஐச்சது என்ன நம்ம வந்து அங்கீகாரம் பண்ணிண்டோமோ அதையே செய்வதற்கு ஆசைப்பட்டார் ஆஹ் அதனால அங்க இங்க வந்து அங்கன்னு நாரதரை அட்ரஸ் பண்றார் ஹே அங்க இதுக்கு வந்து அவதாரிக்கைய படிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு போறேன் நனுதர்ஹி யாஜ்ஞா அபி சாலனம் அனுச்சிதமேவ இத்தியாசங்கிய ததகா இப்ப வே பணம் பணத்தினால நம்ம வந்து அசைக்க முடியாது வேண்டிண்டா அசைக்கலாம் ரொம்ப வேண்டிண்டாலும் பணத்தை கொடுத்து நம்மளால அசைக்க முடியுமோ பிரார்த்தனைய பண்ணிண்டும் அசைக்க முடியுமோ அப்படின்னா எப்படி அந்த இடத்துல வந்து பகவான் வந்து மனசை பாக்குறாருங்கிறது தான் போயிண்டங்க மனச பார்த்ததுனாலதான் இவர் வந்து சாலோக்கியத்தை குடுக்கிறார் சுவ சாலோக்கியாதி தாசியாமி இது ஆசையேன ஹிருதவான் உனக்கு இந்த செல்வத்தினால ஒன்னும் ஆக போறது இல்ல அதனால உலகத்தையும் நான் எடுத்துட்டு விடுறேன் உனக்கு நான் சாலோக்கியத்தை கொடுத்து விடுறேங்கிறேன் இந்த பரிவர்த்தி அலங்காரம் மாதிரி பரிவர்த்தி அலங்காரம்ங்கிறது என்னன்னா அவ்வை இது ஒரு கொல்யோ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் பி இத்தினூண்டு வந்து பாலு பழம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்கிறோம் சங்கத்தமிழ் மூன்றும் தான் கேக்குறோம் ஏதோ எப்போ ஏற்பட்டாது அர்க்க பிரபிருதி பிரபிரு குசுமார் அப்பே தீட்சிதர் இது நூண்டு ஒரு எருக்கம் பூவை கொடுத்துட்டு எனக்கு மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமிய கொடுத்துருப்பா அப்படின்பர் அந்த மாதிரி இங்க வந்து உன்னுடைய முப்புலகத்தையும் நான் எடுத்துக்கிறேன் மூ மூணடி நீ கொடுக்கறதுனால என்கிட்ட உன் செல்வத்தை அத்தனைத்தையும் நீ கொடுத்துட போற அதனால நான் உனக்கு திருப்பி கொடுக்கறது என்னன்னா சாலோக்கியம் நாராம் வாமனர் பலிக்கு அதனால ததோபி அதிகம்யாதி தாசியாமி சாலோக்கியம் சாமி சாயுஜ்யம் இதெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படி ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு எஃபெக்ட் ஒரு ஒரு இது இருக்கத்தானே இருக்கும் புண்ணிய விசேஷம் இருக்கதானே இருக்கும் இல்ல இங்கே யது விபுத ஆதிபத்தியம் திருதவதா பலேஹே விபுத தேவர்களினுடைய ஆதிபத்தியத்தை அஹ் எடுத்துக்கொண்டான் தேவர்கள் எல்லாம் வந்து அவன் ஆண்டா பலி சக்கரவர்த்தி அது வந்து இவர் வாங்கிண்டர் திருதவதா பலேஹே அந்த பலியினுடைய ஷிகா ஆபா திருதவதா பகவானுடைய காலை அலம்பின அந்த ஒரு ஜலமானது இவனுடைய தலையில அவன் வாங்கிண்டு என்ன நான் பிராமிஸ் பண்ணேனோ அது தவிர வேற எதையுமே நான் இது பண்ணல அப்படின்னு அவன் சொன்னதுனால வேற எதையுமே எனக்கு பண்ணணும்னு ஆசை இல்லைன்னு சொன்னதுனால பகவான் என்ன தலையே சாரி பலி வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஹரிக்கு கொடுத்தார் சிரசா ஹரையே அபிமேனே ஹரியை சந்தோஷப்படுத்தினார் வாங்கிக்கோங்கோன்னு அக்செப்ட் பண்ணிக்க வச்சார் அதான் இந்த ஸ்லோகத்துல வேர்ட் பை வேர்ட் பாத்துருவோம் அங்க ஹே நாரத ய எந்த ஒரு பலியானவர் பிரதிஷ்ருதம் சுக்கராச்சாரியர் தடுத்தா கூட நான் தரேன் அப்படின்னு பிராமிஸ் பண்ணார் பிரதினோதிங்கிறது வந்து கடற்கிறது அர்த்தம் அர்த்தத்துல அந்த இடத்துல வாக்குறுதி சோ அதனால எது பிரதிஷ்ருத்தம் யகா எந்த பலியானவர் பிரதிஷ்ருதம் ரித்தே இது பிராமிஸ் பண்ணதை தவிர வாக்குறுதி கொடுத்ததை தவிர வேறு ஒன்றை அந்நது அந்யது ந சிகீர்ஷது செய்வதற்கு ஆசைப்படவில்லையோ அஹ் ஹரையே சிரசா ஹரியினிடம் சிரசா தன்னுடைய தலையினால் வணங்கி அஹ் அபிமேனே தன்னை கொடுத்தாரோ ஆத்மானம் அபிமேனே தன்னை ஹரையே ஹரியனிடம் சிரசா அபிமேனே தலையினால் அவர் கொடுத்தார் அப்படின்னா தலை வணங்கி தன்னையே கொடுத்தார் அந்த இடத்துல மூணாவது அடி வைக்க அதனால இவர் வந்து இங்க அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது உலகளந்த பெருமார் அங்க கத்து காலால பிரம்மாண்டத்தை இது பண்ணும் பொழுதுதான் அங்க அந்த காலில இருந்துதான் கங்கை வந்தாங்கிறோம் அப்போ அந்த காலை தூக்கி பலியனுடைய தலைமையில வைக்கும் பொழுது கங்கையே அவர் தலைமையில இருக்கு காலை விட்டு ஜலத்தை விட்டு அலம்பி இருக்கார் சக்கரவர்த்தி அங்க வந்து ஜலம் விட்டு அலம்பி அலம்பியிருக்கார் சோ உருக்ரம பாத சௌச்சம் ஆபஹா உருக்கிரம உருக்கிரமாங்கிறது திருவிக்கிரமா உருன்னு பயங்கரமான கிரம காலடி ஒரு ரொம்ப பெரிய ப்கத்து கிரமகா ப்ரஹத்து பாதன்யாசகா எஸ் எஸ் ஆகா அவர்தான் உருக்கிரமகா பகவான் சோ அந்த பகவான் அவர் பெரிய உருவம் எடுத்து அந்த பாதத்தினுடைய கால அலம்பி விட்ட ஜலம் அந்த பா அர்கம் விட்டு அலம்பி விட்ட அந்த ஜலமானது ஆபஹா அந்த ஜலத்தை ஆ ஆ ஆகா இந்த இடத்துல ஆபஹான்னு மத்திரம்தான் இருக்கு அந்த இடத்துல இன்னொன்னு ஒண்ணு ஆ ஆபகான்னு பிரிச்சுக்கலாம் அப்போ அந்த ஆஹான்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப கிராமட்டிக்கலா யோசிச்சோம்னா கஷ்டம் அத வந்து எப்படி சரிபட்டு வ வராது சோ அந்த ஆ ஷிகா திருதவதகா பலையகேன்னு அதை கனெக்ட் பண்ணிக்கணும் சோ அப்படியே பூர்த்தியாக பூர்ணமாக தன்னுடைய சிகையில் திருதவதகா தலையில் ஏற்றுக்கொண்டவரான அந்த பலி உம் அப்படி ஸ்ரீதர சுவாமி பிரிக்கிறதுனால நான் அதை எடுத்துட்டு இருக்கேங்க ஆ சர்வத்தா திருதவதா எங்குன்னா ஷிகா ஷிகாயாம் மூர்த்னி இத்தியர்த்தா தலையில் அந்த ஜலத்தை முழுமையாக இவன் தலையில வாங்கிண்டு பலேகே அந்த பலிக்கு வாங்கிண்டவனான அந்த பலிக்கு ஆஹ் விபுதாதிபத்தியம் ந அர்த்த அயம் ந அர்த்தாங்கிற அவனுக்கு வந்து இந்த முப்புலகத்துக்கு அதாவது விபுத அதிப ஆதிபத்தியம் தேவர்களை வந்து ஆள்றதுங்கிற அந்த தேவர்களை ஆளுமை அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு புருஷார்த்தம் கிடையாது அவனுக்கு மோட்சம்தான் வேணும்னு இருந்தது உம் இப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன அர்த்தகாங்கிறத தனியா போட்டுட்டோம்னா அவனுக்கு எதுவுமே புருஷார்த்தமாக இல்லை அவனுடைய அந்த மோட்சத்தை தவிர வேற எதுவுமே புருஷார்த்தமாக இல்ல அல்லது அந்த நான் அர்த்தகாங்கிறத எடுத்துட்டோம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம் நாலுமே அவனுக்கு தேவையில்லை பகவானுடைய அந்த திருவடி தலையில பட்டா மத்தம் அபி திருதவி அப்படின்னு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆளுமைத்தனம் இருந்த பொழுதிலும் அவனுக்கு எதுவுமே புருஷார்த்தம் இல்லை பகவானுடைய அந்த ஒரு தலை அந்த ஜலம் தான் அவனுக்கு வேண்டிருந்தது ஆ ஆபா ஷிகாயாம் திருதவதா தசிய கோபி அர்த்தகா ந நசீத்து எதுவுமே அவனுக்கு புருஷார்த்தமாக இல்லை பக்தி சிறந்ததுன்னு எடுத்துட்டோம்னா இல்ல அவங்களுக்கு வந்து மோட்சம் சிறந்ததுன்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து விபுதாதிபத்தியம் ந நசீத்து அவனை வந்து இந்த ஆளுமை இருந்தா கூட அவன் அதை வந்து பெருசா பொருட்படுத்தாமல் இத ஒரு புருஷார்த்தமாகவே அவன் எடுத்துக்கல பக்தி தான் அவனுக்கு வசத்தியா இருந்தது நம்ம பின்னாடி அவதாரத்தை படிக்கும் பொழுது கூட ஈஸியா இருந்துரும் இங்கே வந்து இவர் சொல்ற இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் கஷ்டமா இருக்கு நார்த்தோ வலேஹே அயம் உருக்கிரம பாத சௌச்சம் ஆப சிகா திருதவதோ விபுதாதிபத்தியம் யோவை பிரதிஸ்ருதம் ரிதே ந சிகீர்ஷத் அந்நது ஆத்மானம் அங்க ச சிரசா ஹரையே அபிமேனே இதோட இருக்கட்டும் ஆகீஷா எஸ்யோதனே லக்ஷ்மி எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே